ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயம்மா சமையல். இன்றைக்கி நம்ம 6 மாதம் குழந்தைங்கள்லேருந்து வயசான தாத்தா பாட்டிகள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சத்து மாவு நான் இன்றைக்கி என்னோடய குழந்தைக்காகவும் நாங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுக்காகவும் தான் ரெடி பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிடணும். அந்த பாத்திரம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு கேழ்வரகு சேர்த்துக்கிறேன். இந்த கப்பு வந்து 250 ml கப்பு. இதில் 3 கப் அளவுக்கு நான் கேழ்வரகு சேர்த்து அதை நல்லா லைட்டாக வந்து சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறேன். அதிகபட்சம் இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கீழே வதக்குனா போதும். ரொம்ப நேரம் நம்ம வச்சு அதை வறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா கேழ்வரகு நல்லா கருக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து கம்பு சேர்த்துக்கிறேன். கம்பு சேர்த்துட்டு இதையுமே வந்து நம்ம லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே வந்து நல்லா கொஞ்சம் சூடு ஏறினா போதும். ரொம்ப நேரம் அதை நம்ம வந்து செவக்க வறுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இது 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு இது வந்து வெள்ளை சோளம். நம்மளுக்கு வந்து 2 விதமான சோளம் கிடைக்கும். இது வந்து நம்ம சின்ன குட்டியாக இருக்கும் இந்த சோளம். இது இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சம்பா கோதுமை, இதுவும் வந்து 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். பாத்திரம் வந்து நம்ம ஒன்று ஒவ்வொரு பொருளையும் வறுக்க வறுக்க சூடு அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்துட்டு மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்ததான் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதுக்கப்புறமா கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பு பொட்டுக்கடலையும் லைட்டாக அந்த வாசம் வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் வறுத்தா போதும். ஒரு 1 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் அதை மாற்றிக்கலாம். கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும். பொருளை சேர்த்து அந்த பாசிப்பருப்போட வாசம் வரும்போது நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இது வந்து 1/2 கப் அளவுக்கு சோளம், நல்ல பெரிய சோளம். நம்ம 2 விதமான சோளம் சேர்த்துருக்கோம். ஒன்று வந்து குட்டியாக இருக்கும் அந்த சோளம், நம்ம தோசைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அது. ரெண்டாவது வந்து இந்த சோளம், இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதையுமே வந்து லைட்டாக வறுத்து நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கருப்பு சுண்டல், கருப்பு கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு 1 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்தெடுத்தால் போதும். நம்ம தேவைக்கேற்ப நம்ம வந்து அந்த அடுப்பை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சூடு இன்னும் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து அதை மாற்றினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிரை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதனால் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வரகரிசி சேர்த்துருக்கேன். இதையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து மாற்றிக்கலாம். கருகாத அளவுக்கு நம்ம வறுத்துட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, அது 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து அரிசி வந்து எந்த அரிசினாலும் சேர்க்கலாம். சிகப்பருப்பு அரிசி, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி எந்த அரிசினாலும் சேர்த்துக்கோங்க. எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நார்மல் நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அரிசி உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சேர்த்துக்கோங்க. கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். வறுக்காத வேர்க்கடலைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் நான் வந்து ஒரு 1 நிமிஷம் போட்டு இதை நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, ஒரு 7 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி வந்து நம்ம கம்மியாக சேர்த்தா போதும், அதனால் 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு முந்திரி, 1/4 கப் அளவுக்கு வந்து பாதாம், அதுக்கப்புறமா ஒரு பெரிய தொண்டு அளவுக்கு சுக்கு. சுக்கு வந்து நம்ம மறக்காமல் சேர்த்துக்கணும், ஏன்னா அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு ஜீரணத்துக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதனால் சுக்கு வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது நல்லா நல்லா கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம மாற்றிக்கலாம். சுக்கை வந்து லைட்டாக தட்டிட்டு கூட நம்ம வந்து அதை பிச்சு போட்டு லைட்டாக வறுத்தாலுமே ரொம்ப நல்லது. நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து சேர்த்தோம் அப்படின்னா சத்துமாவு வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். அதனால் குறிப்பிட்ட அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம நிறைய சேர்த்தோம் அப்படின்னா நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக நம்ம அதில் வந்து சேர்க்கக்கூடாது. நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இன்னுமே சில பொருட்களை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை சோயா, அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து, கொள்ளு, வால்நட்டு, பிஸ்தா, கடலைப்பருப்பு இதெல்லாம் கூட நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து குழந்தைக்கு கொடுக்குறனால நிறைய பருப்பு சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நான் சேர்க்கலை. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு அதை கையோடு நம்ம நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல காய வச்சு நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதை கரைச்சிட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இப்போ அடுப்பில் வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் நான் இதை நல்லா காய்ச்சி எடுக்க போகிறேன். இது வந்து நான் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு செய்கிறேன். இது பெரியவங்களுக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. குழந்தைக்கு கொடுக்குறனால நம்ம நிறைய பருப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 5 to 7 நிமிஷம் அதை நல்லா கொதித்து அது வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு குட்டி ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து குழந்தைக்கு 1 நேரம் அப்படி இல்லைன்னா 2 நேரம் நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் இதில் வந்து 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்காமல் கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நான் வந்து எப்போவாச்சும் இந்த மாதிரி இதை சேர்த்து கொடுப்பேன். கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து நல்லா கலந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.